பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் மிக கடுமையாக கண்டனத்தில் இருக்கின்றோம்.
என்னாச்சு உங்க திட்டம் என்னாச்சு தமிழகத்தினுடைய கடமடையாக இருக்கக்கூடிய கடலூர் மாவட்டத்திலே அறிவாள்முக்கு திட்டம் கொண்டு வரோம் என்று சொல்லி சொல்லியிருக்கீங்களே அத்திட்டத்தை அறிவித்து அன்னைக்கு வாக்கு கேட்டீங்களே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களே குறிஞ்சிப்பாடியில் கேட்டீங்களே என்னாச்சு அறிவாள்முக்கு திட்டம் என்னாச்சு அதுக்காக ஒதுக்கிய நிதி என்னாச்சு இங்க இருக்கக்கூடிய பெருமாள் ஏரியா தூர் இதுவரைக்கும் தூர் வரல நீங்க திமுக தொடர்ந்து நீங்க வந்து எம்எல்ஏவா இருக்கீங்களே உங்க தொகுதிக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியினுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய நெசவு தொழில் இன்றைக்கு முற்றிலுமாக நசுக்கப்பட்டிருக்கின்றது அதற்காக நீங்க செய்த செயல் என்ன பிற்படுத்தப்பட்ட துறையினுடைய அமைச்சராக இருந்தீங்களா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நீங்க இவரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க உங்களோட செயல் என்னவாக இருக்கின்றது இந்த தொகுதி மக்களுக்கு நீ என்ன பண்றீங்க இதுவரைக்கும் எத்தனை புதிய தொழிற்சாலைகளை இங்க நீ கொண்டு வந்திருக்கீங்க தொடர்ந்து எம்எல்ஏவா இருக்கீங்களா எத்தனை இளைஞர்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க சுற்றுச்சூழலால் பாதிக்கப்பட்டிருக்கின்றமே உங்களால் நடந்தது என்ன நெய்வேலியில் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்களா திமுக இருக்கிறீர்களா நெய்வேலியில் மண்ணின் மைந்தர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களே கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக அப்ரண்டிஸ் முடித்து ஐடிஐ படித்தவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி மக்கள் போராடிட்டு இருக்காங்களே 3000 பேர் குடும்ப குடும்பமா போராடுறாங்களே உங்களுடைய நிலை என்ன உங்க நிலைப்பாடு என்ன சட்டமன்ற உறுப்பினராக நீங்க என்ன செஞ்சீங்க 39 எம்பி ஜெயிச்சீங்களா என்ன செஞ்சீங்க நீங்க போய் நாடாளுமன்றத்துல போய் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களுடைய வேலை என்ன ஜல்லிக்கட்டுக்கு தடை கொண்டு வந்தீங்க நீட் தேர்வு கொடுத்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் நீங்க புறக்கணிப்பு செய்தீங்க இந்துக்களை புறக்கணிப்பு பண்றீங்க இந்துக்கள் ஓட்டு வேணாம்னு சொல்றீங்க திருமணத்தில் சொல்லப்படுகின்ற மந்திரங்களை குச்சப்படுத்துறீங்க திருப்பதி கோவில்லாம் எதுக்கு தேவையில்லாத இருக்குன்னு கனிமொழி பேசுறாங்க தயாநிதி மாறன் அவர்கள் நாங்க எல்லாம் மூன்றாம் தரப்பட்ட மக்களா என்று சொல்லி தாழ்த்தப்பட்டவர்களை குச்சப்படுத்துறாரு ஒரு இந்து பண்டிகைக்கு நீங்க எப்பயாவது நீங்க வந்து வாழ்த்து சொல்லியதுண்டா தேவர் பெருவிழாவுக்கு நீங்க போனீங்களே உங்க துணி வச்சு விட்டாங்களே உடனடியே அழிச்சீங்களே இந்துக்கள் ஓட்டு எங்களுக்கு வேணான்னு நீங்க சொன்னீங்களே ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்றீங்க இந்துக்களுக்கு துணை நிப்போம்னு சொல்றீங்களே ஏன் இப்ப சொல்றீங்க இது சந்தர்ப்பவாதமா தொடர்ந்து 40 ஆண்டுகளா போராடி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பவாதமா என்று மக்கள் தெளிவாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு எல்லா செய்தியும் இன்றைக்கு சென்றடைந்து கொண்டிருக்கின்றது எனவே திமுகவை ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய வன்னியர்களும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் இன்றைக்கு கலவரம் செய்து கொண்டு பிரச்சனை செய்து கொண்டு ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிறு வணிகர்களும் சென்று பிரச்சனை செய்து கொண்டு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இந்து கடவுள்களை கொச்சைப்படுத்துகின்ற திமுகவை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்றைக்கு அப்புறப்படுத்துவதற்கு புறக்கணிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளையிலே இது போன்று வன்னியர்களையும் வன்னியர்களுடைய போராட்டங்களையும் கொச்சைப்படுத்துவதை திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களும் அவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இன்றோடு நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து வன்னியர்களை புறக்கணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இனிவரும் காலங்களிலே இது போன்ற செயல்களை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் திமுகவினர் செய்தீர்கள் என்று சொன்னால் குறிப்பாக இந்த குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே மக்களுக்கு எந்த திட்டங்களையும் கொண்டு வராத திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் உங்கள் கட்சியில் உங்களுக்கான செல்வாக்கை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கட்சியில் நீங்கள் புறக்கணிக்கப்படுகிறீர்கள் மாவட்டம் இரண்டாக பிரிக்கப்பட்டு அந்த பக்கத்து நெய்வேலி திட்டக்குடியினுடைய மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய திரு கணேசன் அவர்களுடைய திருமண விழாவிலே உங்கள் பெயர் அச்சிடப்படவில்லை உங்களுக்கான அழைப்பது அழைப்பிதழ் வழங்கப்படவில்லை அதிலே கலந்து கொண்ட அந்த கட்சியினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு அழைப்பு இல்லை உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான எம்எல்ஏவுக்கான சீட்டு உங்களுக்கு இல்லை என்பது இன்னைக்கு உறுதியான பிறகு வன்னியர்களை ஏதாவது பேசினால் வன்னியர்களை கொச்சப்படுத்தினால் பாட்டாளி மக்கள் கட்சியை கொச்சப்படுத்தினால் வன்னியர்களுடைய சமூக நீதி போராட்டத்தை கொச்சப்படுத்தினால் உங்களுக்கு சீட்டு கிடைக்க வேண்டும் என்று கிடைக்கும் என்று நீங்கள் இதை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக கடலூர் மாவட்டத்தினுடைய வன்னியர் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு நீங்கள் நாவை அடக்கவில்லை என்று சொன்னால் அடக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்படுவோம் என்று சொல்லி வருகின்ற காலத்திலே திமுகவை ஒட்டுமொத்த வன்னியர்களும் புறக்கணிப்பார்கள் புறக்கணிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்